ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதிரசம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்போம், ஆனால் கண்டிப்பாக இது கஷ்டம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். நல்லா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து மாவு அப்படியே நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்து நல்ல பெர்ஃபெக்டான அதிரசம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக அதிரசம் செய்யலாம். அதிரசம் இல்லாத ஒரு தீபாவளியாக ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த அதிரசத்தை நம்ம வீடியோ பார்த்து பெர்ஃபெக்டாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிரசம் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் கரெக்டான ஒரு அதிரசமாக வந்து வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 கப் அளவு பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பச்சரிசியை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட இல்லை தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடிகட்டிடுங்க. அது கூடவே ஒரு 4-5 ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், அது நல்லா அரைச்சிட்டேன். முடிஞ்ச அளவு ஃபைன் பவுடராக அரைக்க பாருங்கள். அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி வச்சுக்கோங்க, கை வச்சுட்டு நல்லா அமுத்தி விடுங்க. ஏன்னா அந்த ஈரத்தன்மை வந்து காயக்கூடாது. ஈரத்தன்மை காஞ்சிருச்சு அப்படின்னா அதிரசம் வந்து ஒழுங்காக வராது. அதனால் ஈரத்தன்மை காயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பாகுக்கு வந்து நான் 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து 2 கப் அரிசி எடுத்தோம்னா 1.5 கப் அளவு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் ஃபஸ்ட்டு நல்லா கரையட்டும். ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த வெல்லம் கரையிறது வரைக்கும். நான் இந்த கப்பில் தான் அரிசி வந்து அளந்தேன். ஸோ இதே கப்லேயே நான் வெல்லமும் அளந்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, அந்த கப்லேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, இது நல்லா வந்து கரையட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் பாகு பதம் வந்து செக் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் போல் இந்த பாகு அள்ளி விடுங்க. இப்போ பாருங்கள், அது கரையாமல் அந்த தண்ணியில் அப்படியே நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் போல் அப்படியே அள்ளி பார்க்கணும். அள்ளி பார்க்கும்போது கையில் வந்து அள்ளுறதுக்கு வரணும். ரொம்ப வந்து ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சியான்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப வந்து நல்ல பந்து மாதிரி உருட்ட வரும், அந்த மாதிரிலாம் உருட்ட வரணும் அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த மாதிரி அள்ளுறதுக்கு வந்தாலே போதும். நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு கலர ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாவு நம்ம நல்லா அமுத்தி வச்சுருந்தோம்ல, இதை கொஞ்சம் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு ஒரு சன்னி வச்சுக்கோங்க. நம்ம செய்து வச்சுருக்க பாகை இதில் ஊற்றலாம். நீங்கள் நயமான வெல்லம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பாகை வந்து நீங்கள் டைரெக்டாகவே ஊற்றலாம். கல் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி செஞ்சுக்கோங்க. எல்லா பாகையும் ஊற்றிட்டு நல்லா கலர் ஆரம்பிச்சிடணும். கட்டிப்படாமல் நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப கெட்டியாக இல்லை. சப்பாத்தி மாவு பதத்துக்கு சில பேர் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் பிசைஞ்சிட்டா கல் மாதிரி வரும் அதிரசம். அதனால் இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இது வந்து நம்ம 2 நாள் ஊற வைக்கும்போது காஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் வேறு ஒரு பவுலில் இதை மாற்றி வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு மூடி ஒரு நாள் மட்டும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 1 நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் போல் கையில் வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம், அதிரசம் தட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அந்த அதிரசமாக வச்சு வைக்க மாட்டாங்க, அப்படியே கை போட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம உருண்டையாக உருட்டிக்கிறணும். ஒரு சின்ன மாவு எடுத்து உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, வாழை இலை இருந்தால் ஓகே, அதுக்கப்புறமா வந்து கவர் இருந்தாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அந்த உருண்டை நம்ம உருட்டினோம்ல, அதை வச்சுட்டு அது மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு ஒரு பிளேட்டு, ஃப்ளாட்டான பிளேட் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சு நல்லா அமுத்திக்கோங்க. ஓரளவு தான் திக்னஸ் இருக்கணும். ரொம்ப திக்னஸ் இருந்தாலும் அதிரசம் வந்து பொங்கி வராது. பாருங்கள், இப்போ நடுவில் இந்த மாதிரி ஓட்டப்பட்டுக்கலாம். இப்போது இதை எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். இப்போது நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் இதை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எப்போதுமே அதிரசம் சுடுறதுக்கு ரொம்ப நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் வந்து. அதிரசத்தை போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம். பாருங்கள், அப்படியே பொங்கி வருது பாருங்கள். ஆப்பம் மாதிரி அப்படியே பொங்கி வரும். நம்ம வரவு பணியாரம் இதெல்லாம் சுடும்போது பூரி மாதிரி பொங்கி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூரி மாதிரி பஃப்னு வரும் அதிரசம். அதுதான் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக நம்ம மாவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2வது பக்கம் திருப்பியாச்சு. இப்போது நல்லா வந்து இது மேலே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா ஒல்லியாக தான் அந்த மாவு போட்டோம், எப்படி பொஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்கள். அதிரசம் இவ்வளோ பெருசாக கிடச்சிருக்கு. ஸோ இது கரெக்டான பக்குவத்தை நம்ம பண்ணோன்னா இதே போல் தான் கிடைக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம்.
உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சமையலில் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு மூணு அதிரசம் கூட ஒரே சமயத்தில் போட்டு எடுக்கலாம். அது பிகினர்ஸ்க்காக அப்படின்றதுனால நான் ஒன்று ஒன்றா செய்து காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அதிரசங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு. எப்போதுமே அதிரசத்தை வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே வெளியில் எடுத்துடணும். ஏன் அப்படின்னா அது வந்து நீங்கள் வெளியில் எடுத்ததுக்கப்புறமே அது வெந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சூடு இருக்க வரைக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்தேன், இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஈரப்பதம் அதில் இருக்கணும், அப்போ தான் வந்து பெர்ஃபெக்டான அதிரசம் கிடைக்கும். அதே போல் பாகு பதமும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உருட்டு பதம் வந்தால் போதும், ரொம்ப ஹார்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் வந்து அரிசியை காய வச்சு அதுக்கப்புறமா அரைப்பாங்க, அந்த மாதிரி அரைக்க தேவையில்லை. நீங்கள் வந்து நார்மலாகவே அரைக்கலாம், எந்த சேஞ்சஸுமே இருக்காது, கரெக்டான அதிரசம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா நீங்களும் பெர்ஃபெக்டான அதிரசம் பண்ணலாம். பாருங்கள் நம்மளுடைய அதிரசம் எவ்வளோ சூப்பராக தயாராகிருக்கு. இதை நான் வந்து இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெளியில் நல்லா லேயராக இருக்கும், உள்ளே நல்லா மாவு அப்படியே சாஃப்டாக வெந்திருக்கும். பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற அதே அதிரசம் மாதிரி இருக்குல்ல, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இதே போல் கிடைக்கும். ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், நீங்கள் மாவு கலக்கும் போது உங்களுக்கு வந்து மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் போல் அரிசி மாவு, நம்ம வீட்டில் இடியாப்ப மாவு இதெல்லாம் வச்சுருப்போம்ல பச்சரிசி மாவு, அது சேர்த்து கலந்து சுடலாம். அப்படி மாவு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா வந்து வெள்ளைப்பாகு கொஞ்சம் போல் காய்ச்சி அதில் ஊற்றி கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமும் சுடலாம். ஸோ நான் சொன்னதுபடியே நீங்களும் இந்த தீபாவளிக்கு அதிரசம் செய்து அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய், ஹாப்பி தீபாவளி.